மீன்கள் அனைத்து வகையான நீர்நிலைகளிலும் காணப்படும் முதுகெலும்புடைய விலங்குகளாகும். சுமார் 34,000 சிற்றினங்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன. பல்வேறு வகையான விந்தையான மீன்கள் உலகெங்கும் காணப்படுகின்றன. அண்மையில் அரிய அற்புத ஸ்கார்பியன் ஃபிஷ் எனப்படும் தேல் மீனை ராமநாதபுரத்தில் உள்ள மத்திய சமுத்திர மீன் ஆய்வு நிறுவனத்தினர் கண்டறிந்துள்ளனர். இது குறித்த செய்தியானது பெங்களூரிலிருந்து வெளியவரும் கரண்ட் சயின்ஸ் எனும் ஆய்வு இதழில் வெளியாகி உள்ளது. மீன்களில் ஸ்கார்பினிடே என்று சொல்லப்படக்கூடிய தேல் மீன் வகையில் சுமார் 1400 சிற்றினங்கள் உள்ளன. இவை பெரும்பாலும் கடல் பகுதியில் வாழக்கூடியவை. இந்தியாவில் இதுவரை ஸ்கார்பினாப்சிஸ் பேரினத்தில் 9 வகையான சிற்றினங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆழம் குறைந்த கடல் பகுதியில் பவளப்பாறைகள் கடல் புல்திட்டுகள் மிகுதியாக காணப்படும் பகுதியில் இந்த மீன்கள் காணப்படுகின்றன. இந்தியாவில் இவை கல்ஃப் ஆஃப் மன்னார் பால்க் பே எனப்படும் மன்னார் வளைகுடா பாக்ஸ் சலசந்தி பகுதியில் காணப்படுகின்றன. அண்மையில் மண்டபத்தில் உள்ள சிஎம்ஃபர எனும் மத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிபுரியும் முனைவர் ஜெயபாஸ்கரன் என்ற அறிவியலார் தலைமையிலான குழுக்கள் சேதுக்கரை பகுதியில் நடத்திய ஆய்வின் போது இந்த அரிய வகை மீனை கண்டுபிடித்துள்ளனர். ஸ்கார்பினாசிஸ் நெக்டாட்டா எனப்படும் இந்த புதிய வகை மீன் இதுவரை இந்தியாவில் எப்பகுதியிலும் கண்டறியப்படாத ஒரு மீனாகும். ஆரம்பத்தில் இவர்கள் இம்மீனை உற்று நோக்கிய போது அது ஏதோ பவளப்பாறையின் இறந்த துண்டு போல காணப்பட்டது. ஏனென்றால் இந்த மீன் தான் வாழும் சூழிடத்திற்கு ஏற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையது. பின்னர் அவர்கள் அதனை கூர்ந்து கவனித்து இது மீன் என்பதை உறுதி செய்துள்ளனர். இந்த மீனில் ஒரு வகை கொட்டும் உறுப்புகள் காணப்படும். இவை சுரக்கும் விஷமானது ஒரு வகையான பாம்புகள் சுரக்கும் விஷத்தை ஒத்தது. அதாவது நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய விஷத்தை உடையதாகும். இந்த மீன் தற்பொழுது மண்டபத்தில் உள்ள சிஎம்ஃபாரை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ராமேஸ்வரம் சென்றால் மண்டபத்தில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு சென்று இம்மீனை காணலாம். நன்றி.